பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்குகிறது. தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதன் பின்னர் புதிய சபாநாயகராக ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவுவும் துணை சபாநாயகராக பிச்சாண்டியும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். பொது முடக்க விதிமுறைகளை மீறி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தியதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 250 பேர் மீது ராயப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 142 இடங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 70% பேர் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை எடுத்து வருகின்றனர். கொரோனா இரண்டாவது அலையில் சென்னையில் மட்டும் புதியதாக 82140 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்ணாத்தா படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நிறைவடைந்ததால் விரைவில் ரஜினி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் அண்ணாத்தா பட ஷூட்டிங் நடந்தபொழுது 4 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சிக்காலத்தில் போடப்பட்ட தொழில்துறை ஒப்பந்தங்கள் அப்படியே தொடரும் என்றும், தொழில்துறையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நிறைய தொழில் வசதிகளை உருவாக்குவதற்கு, புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு, புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு, அதன் வாயிலாக பெருமளவிலே தமிழகத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை முடுக்கிவிடக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு தொடர்ச்சியாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு தொழில்துறையிலே சிறந்த ஒரு மாநிலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய கட்டமைப்பின் மூலமாக நம்முடைய ஜிடிபியை உயர்த்துவதற்கு நாம் எந்த அளவிலே தமிழ்நாடு அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்திய திருநாட்டிற்கு நாம் பங்களிப்பை செய்து வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய தொழிற்சாலைகள் தான், இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலை மிக அதிகமான தொழிற்சாலைகளை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 3 வேளையும் இலவச உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். முன்னதாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இலவசமாக உணவு வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings. மதுரை ஆவின் நிறுவனத்தில் 13.78 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து உதவி மேலாளர்கள் கிருஷ்ணன், சேகர், மேலாளர் மணிகண்டன் உள்பட 5 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த முழு ஊரடங்கின் காரணமாக நோய் தொற்று உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவியாக வருபவர்களுக்கும் பிற நோய்களுக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை காண வருகின்றவர்களுக்கும் 24 மணி நேரமும் முணங்கு வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு, தொடர்ந்து 94 மாதங்களாக மாதந்தோறும் ஒரு நாளைக்கு உணவு வழங்குகின்ற சங்கமித்ரா குழுவினரை தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் அருகில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை ஏற்று, இன்றைக்கு அன்பிற்கினிய மருத்துவ சேவையில் மகத்தான பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா நோய்க்கு எதிராக கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் அவர்களும் மருத்துவமனையினுடைய டைரக்டர் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற
என்னுடைய அன்பிற்கினிய அசோக் சங்கவி அவர்களை மனதார பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இதற்குண்டான அனைத்து உதவிகளையும் செய்வதாக நாங்களும் உறுதியளித்திருக்கின்றோம். அரசுக்கு துணையாக இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இதுபோல் தொடர்ந்து இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபுறம் மக்கள் பணி என்றாலும் கட்சியின் சார்பில் மறுபுறம் மக்கள் பணியாற்ற கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கேற்ப இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்றோம். இதேபோல் அனைத்து மருத்துவமனைகளிலும் என்னப்பா பண்ணுறீங்க இங்க சாப்பிடும்போது இப்படி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படிங்க? வைரஸ் பரவாமல் இருக்கிறது இடைவெளி நிறைய விட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. இப்படி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா பேசும்போது சாப்பிடும்போது பரவாது அடுத்தவங்களுக்கு. தள்ளி உட்காருங்க சார். பண்ணுறேன்